காலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அதிகமா பயன்படுத்துற பொருள் அப்படின்னு பார்த்தா மொபைல் போன் தான். யங்ஸ்டர்ஸ் மொபைல் போன் பயன்படுத்தினா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வர கோவமே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்தோட லைஃப் அழியறதுக்கு முக்காவாசி காரணமா மொபைல் போன் தான் இருக்கு. நம்மளோட தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் மொபைல் போன் வந்தது. மொபைல் போனை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க அவங்க மனசுல நினைக்கிற விஷயங்களை மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுது. வேலைகளை சுலபமாக்குறதுக்காக வந்த மொபைல் போனை நம்ம தப்பான வழியில பயன்படுத்துறோமோ அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா வேலைகளை சுலபமாக்குறதுக்காக வந்த மொபைல் போன் வேலையை செய்யவே விடாம முழு நேரத்தையும் அதுவே புடுங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? மியூசிக்கலி, பப்ஜி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு ஒவ்வொரு ஆப்பும் நம்மளோட ஒரு நாள்ல பாதி நாள்ல முழுங்கிருது. ஆமா, மியூசிக்கலிய நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப நடு தெருவுல நிக்கிறாங்க மோனிகா. இந்த மோனிகா யாருன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். காதலிக்கும் போதே பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சமாளிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமாவும் பிரச்சனை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் வேற ஒரு பொண்ணோட போறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் மியூசிக்கலி கிட்டயே வந்து என்னை காப்பாத்துங்க, என்னோட கணவர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இவன் தான் முக்கியம் ஓடி வந்து நாய் மாதிரி கிடக்குறாங்க, என்ன விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போறாங்க. மோனிகா மியூசிக்கலிய நம்பி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைச்சது அவங்க செஞ்ச முதல் தப்பு. காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதே சமயத்துல முட்டாள்தனமா காதலிச்சா இதுதான் நிலைமை. மியூசிக்கலியில ஒன்னு ரெண்டு வீடியோவை சேர்ந்து நடிச்சா உடனே காதல் வந்துருமா? சரி, அப்படியே காதல் வரட்டும். கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள பெத்தவங்களுக்கு தெரியும் நமக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எதுக்காக நாலு பேர்த்துக்கு நடுவுல நின்னு கல்யாணம் பண்ணணும்? இப்போ அந்த கல்யாணத்தினாலதான் மோனிகா மாத்திக்கிறதுக்கு துணி கூட இல்லாம நடு தெருவுல நிக்கிறாங்க. மோனிகா கல்யாணம் பண்ண அந்த ஜாக்சன்ங்கிற பையனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனா அதே சமயத்துல தப்பு ரெண்டு சைடும் தான் இருக்கு. இந்த மாதிரி மொபைல் போனை நம்பி இன்னும் எத்தனை வாழ்க்கை வீணா போச்சுன்னு தெரியல. அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட நண்பர்களும் இந்த மாதிரி தவறுகளை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. சரி, இப்போ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நம்ம கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டுக்கல.